நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் சமீபத்தில் நடந்து முடிந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், மிகவும் அதிக எண்ணிக்கையிலான தரவு உறுப்புகளை கொண்டதும் சிக்கலானதுமான தரவு அமைப்புகள் டேஷ் எனப்படும். பெரும் தரவுகள் எனப்படும். வரைபடங்கள் மூலம் டேஷ் அளவை சரியாக கணக்கிட இயலும், விளக்கப்படங்கள் மூலம் இயலாது. வரைபடங்கள் மூலம் எந்த அளவை சரியாக கணக்கிட இயலும் அப்படின்னு பார்த்தோம்னா, இடைநிலை அளவை சரியாக கணக்கிட இயலும், விளக்கப்படங்கள் மூலம் இடைநிலை அளவை சரியாக கணக்கிட இயலாது. டைஸ் வந்துருச்சு. இரண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைஸில் இரண்டு புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கு எதிரே என்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி போடணும்னா, நம்ம முதல்ல ஆறு புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கும் நாலு புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கும் எதிரே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆறு எடுத்துக்கோங்க, சிக்ஸு. அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எதிராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரெண்டு நாலு இருக்குது. இந்த டைஸில் ஒன்று அஞ்சு இருக்குது. அப்போது எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு. அப்போ ஆறுக்கு எதிராக என்ன இருக்குன்னா மூணு இருக்கும், சரிங்களா. அடுத்து நம்ம நாலுக்கு எதிராக என்ன இருக்குன்னு பார்க்கணும். நாலு எடுத்துக்கோங்க, ரெண்டு ஆறு இருக்குது. இங்கே நாலுக்கு எதிரெதிராக மூணு அஞ்சு இருக்குது. இப்போ இதில் என்ன மிஸ் ஆகுது? ஒன்று மிஸ் ஆகுது. இப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும். இப்போ ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது. சரி, நாலு ஆறு இருக்குது. அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குனா அஞ்சு இருக்கும். இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? ஐந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் ரூ 8,880 நான்கு ஆண்டுகளில் 7,920 மாறும் என்றால் அசலானது டேஷ் ஆகும். இது முதல்ல நமக்கு ஆறு ஆண்டுகளுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, நாலு ஆண்டுகளுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளோன்னு பார்த்துருவோம். இப்போ 8,880, 7,920, 0, 6. இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு வட்டி 960. இப்போ ஒரு ஆண்டுக்கு வட்டி எவ்வளோ? 480. இப்படி நம்ம போடலாம், 480. இப்போ நாலு ஆண்டுகளுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, 480 × 4, 1,920. அப்போ நமக்கு அசல் எவ்வளோ வரணும்? அசல் 6,000 இருந்தால் தான் நாலு ஆண்டுகளுக்கு வட்டியோடு சேர்த்து எவ்வளோ வரும் நமக்கு? 7,920 வரும். அசல் எவ்வளோ? ரூ 6,000. ரூ 510 ஆனது ஏ, பி மற்றும் சிக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஏ என்பவர் இதில் பி பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். பி என்பவர் இதில் சி பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டுத் தொகைகள் எவ்வளவு? 510 ரூபா மூணு பேருக்கு பகிர்ந்து அளிக்கிறாங்க, சரிங்களா. இப்போ நம்ம இதில் நாலு ஆப்ஷன்லையும் இருக்கலாம். டோட்டல் போட்டால் இதில் எது 510 வருது அப்படின்னு பார்க்கணும். டி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, 360, 480, 490, 500, 530 வராது. இப்போ இது வராது, டி ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் சி 180, 360 இதுவும் வராது, 540 சம்திங் வருது. இப்போ ஆப்ஷன் ஏபியில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான், சரிங்களா. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், ஏ என்பவர் பி பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். பி என்பவர் சி பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ 2,360 தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சி பெறும் தொகையில் பி எவ்வளோ பெறாரு? 1/4 பெறாரு. இப்போ 360 1/4 எவ்வளோ? 9 × 36, 90. இப்போ ஆப்ஷன் பி தான் சரி. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கோனா இப்படி என்ன நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். 1/2, 1/3, 2/3, 3/4 மற்றும் 4/5 மீப்போவாவை கண்டுபிடி. மீப்போவா கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் அப்படி மீப்போவா கொடுத்தா மேலே தொகுதிக்கு நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சிக்கணும், பகுதிக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? மீசீமா கண்டுபிடிச்சிக்கணும், சரிங்களா. இப்போ பகுதி தொகுதிக்கு மீப்போவா எடுத்திங்கன்னா 1, 1, 2, 3, 4 ஒன்று தான் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ வரலாம், இல்லைன்னா டி வரலாம், இது ரெண்டும் வராது. இப்போ 2, 3, 3,
நாலு அஞ்சு இதுக்கு மீசி மாடுங்க. மீசி மாடுத்தா நமக்கு என்ன வரும், 60 வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சுலபம். 1-1/2, 1-1/3, 1-1/4 அப் டு 1-1/10 இன் மதிப்பு. இப்போ இது நீங்கள் இதை இது பண்ணாங்கன்னா வரும் 1/2, 2 ஒன்று வச்சுன்னா 1/2. நமக்கு என்ன வரும், 1/2. 3-3 ஒன்று வச்சுன்னா 2/3, 3/4, 4/5, அப்படியே போய நமக்கு 99/100 முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நமக்கு 98/99 இருக்கும். இப்படியே போயிட்டுருக்குமா, 2, 2, 3, 3, 4, 4, இங்கே 5, 5 அப்படின்னு வரும். இங்கே 98, 97 வரும். இப்போ இதெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கடைசியில் 1/100 தான் இருக்கும். பெருங்கூறு சோதனை எப்போது பொருத்தமானதாக இருக்குமெனில், அதன் முழுமை தொகுதியின் பரவல் எந்த பரவலாக இருந்தாலும் பெருங்கூறு சோதனை பொருத்தமானதாக இருக்கும். ஸ்டூடெண்ட் டி பரவலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் எஸ் காசட், இவர் தான் ஸ்டூடெண்ட் டி பரவலை உருவாக்கியவர். கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை காண்க. பொருந்தாத எண் 100 அப்படின்னு சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா பாருங்கள். 8, 27, 64, 125, 216, இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 cube, 3 cube, 4 cube, 5 cube, 6 cube, இதில் நடுவில் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் 100 இருக்குது. பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல. ஒவ்வொரு விகிதமுறையனும் மெய்யன், இது சரிதான். ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறையன், முழுக்களை விகிதமுறையன்னா எழுதலாம், சரிதான். ஒவ்வொரு மெய்யனும் விகிதமுறாயன், இது தவறு. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண், இது சரிதான். இயல் எண்ணா 1, 2, 3 ஆரம்பிக்கும், முழு எண்ணா 0, 1, 2, 3 ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண் தான். இப்போ இது தவறானது 3 மட்டும். ஃபார்முலாலாம் கேட்டிருக்காங்க. ஹெச் என்ற உயரத்தையும் ஆர் என்ற அடித்தள ஆரத்தையும் கொண்ட உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள். இப்போ வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, உருளைக்கு 2πRH, இது வளைபரப்புக்கு ஃபார்முலா. மொத்த பரப்பு 2πRH ப்ளஸ் ஆர், இது மொத்த பரப்புக்கு ஃபார்முலா. கன அளவுக்கு 5R ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா. தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு 6 வேணும், 100i/P/N 100i, எவ்வளோ 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுது. அப்போ வட்டி 8 ரூபாய்/P, எவ்வளோ 1 ரூபாய், எண் வந்து 60 ஆண்டுகள். இப்போ 58/80/6 இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 13.1/3% வரும். 3 எண்களின் விகிதம் 10:15:24 மற்றும் அதன் கூட்டுத்தொகை 196 எனில் அந்த எண்ணில் சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க, அதை கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ 196, இதில் உன்னோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். 15, 10, 25, 35, 49. இப்போ 1/49 எவ்வளோ வரும், 4 வரும். இப்போ 5×4 = 40, 5×4 = 60, 8×16 = 6, மீதி 1, 4×2 = 1, 9, 96 வருது. இப்போ இதில் சிறிய எண் எவ்வளோ, 40. டூ பை த்ரீ, 3/5, 4/7 மற்றும் 9/13 இன் மீ போமா கண்டுபிடி. நல்லா பார்த்துக்கணும், மீ போவா கேட்டிருக்காங்களா இல்லை மீ போமா கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். இப்போ மீ போவானா, சாரி மீ போமானா, மேலே இருக்கிறதுக்கு மீ போமா கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு மீ போவா கண்டுபிடிக்கணும். இப்போ கீழே பாருங்கள், 3, 5, அதாவது தொகுதியில் 7, 13, இதுக்கு மீ போவா பாருங்கள், 1 தவிர வேறு எந்த பொதுக்காரணையும் கிடையாது. இப்போ டிவைடட்டில் 1 தான் வரணும்.
இப்போ இங்கே டிவைடட் 36 கொடுத்துருக்காங்க, இது வராது. 1365 இது வராது. 455 வராது. அப்போ சரியான விடை 36 தான். சுருக்கக கணக்கு கொடுத்துருக்காங்க. என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம். இது என்னது, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் போட்டால் போதும். பாருங்க, ஏ வந்து 679, பி 458 தான், வேறு எந்த நம்பரும் கொடுக்கலப்ப. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏபி. இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு போடலாம். இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் என்ன பண்ணுவோம், மைனஸ், இங்கே மைனஸு அங்கே ப்ளஸ்ஸு, அடிபட்டு போயிடும். கடைசி இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ab டிவைடட் பை ஏபி தான் இருக்கும். இப்போ ஏபிக்கும் ஏபிக்கும் அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4 தான் கிடைக்கும். நீங்கள் இந்த பெருக்கி போடுறது கழித்து போடுறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, சரிங்களா? அவ்வளோதான். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் ஒரு 16 ஆப்டிடியூட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின் தான் இப்போ பார்த்தோம். நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதியும் சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.